கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு 4 புத்திமதிகளை சொல்லுகிறார். அவையாவன: எல்லா மனுஷரையும் கனம் பண்ண வேண்டும். எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். தரித்திரரை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. அவர்களும் நம்மை போலவே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவர்களும் நம்மை போல கர்த்தருக்குள் சகோதரராய் இருக்கிறார்கள். விசுவாசிகளை கனம் பண்ணுவது போல நாம் அவிசுவாசிகளையும் கனம் பண்ண வேண்டும். நல்லவர்களை கனம் பண்ணுவது போலவே துன்மார்க்கரையும் கனம் பண்ண வேண்டும். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் நாம் அவர்களை கனம் பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் அவர்களிடத்திலும் காணப்படுகிற மற்ற நற்குணங்கள் நிமித்தமாய் அவர்களையும் கனம் பண்ண வேண்டும். சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே தேவனுடைய விசுவாச குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். விசுவாசிகள் எல்லோரும் கர்த்தருக்குள் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறோம். நம்முடைய உடன்பிறந்த சகோதரரிடத்தில் நாம் சகோதர சிநேகத்தோடு பழகுவது போல விசுவாச சகோதரரிடத்திலும் விசேஷித்து அன்பு கூற வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். நாம் எல்லோரையும் கனம் பண்ணினாலும் சகோதரர்களிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் தேவனுக்கு பயப்படாவிட்டால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் வர வேண்டும். விசுவாசிகள் பயபக்தி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படாதவர்கள் மற்ற மனுஷரை கனம் பண்ண மாட்டார்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூற மாட்டார்கள். நாம் ராஜாவை கனம் பண்ண வேண்டும். இவர் மேலான அதிகாரம் உள்ளவர். ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு இவர் அதிகாரிகளை அனுப்புகிறார். ராஜாவும் அதிகாரிகளும் தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை செய்கிறார்கள், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறார்கள். நாம் ராஜாவை கனம் பண்ணி அவருக்கு நாம் கீழ்ப்படிவதை உறுதி பண்ண வேண்டும். எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். நாம் ராஜாவை கனம் பண்ணினாலும் ராஜாதி ராஜாவுக்கு பயப்பட வேண்டியதும் மிகவும் அவசியம்.